வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். ரஷ்யா நாளை இப்போ இந்தியாவுக்கு அடுத்த ஒரு சூப்பர் வாய்ப்பு. இதை விட சிறப்பாக சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு படையெடுத்துட்டு வர்றாங்க ரஷ்யாவுடைய நிறுவனங்கள். இனி இந்தியாவுடைய காலம் எல்லாமே பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ரஷ்யானால இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கும் அந்த மிகப்பெரிய ஜாக்பாட் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதைத் தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனியை வந்து பழி தீர்த்திருக்காங்க ரஷ்யா. அது என்ன அப்படிங்கிறதையும் அதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இனிதான் மூன்றாம் உலகப் போர் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் ஆபத்து அதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ரஷ்யா. இதனுடைய முழு பின்னணி என்ன அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோலயே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா, அதே போல புதுசா நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோக்களை பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்த காரணத்தினால உலக நாடுகள் பலவும் ரஷ்யா மேல கடுமையான வர்த்தக தடைகளை விதிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் தற்போது ரஷ்ய நிறுவனங்கள் வந்து வர்த்தகத்திற்காக சீனா வேண்டாம் அப்படின்னு சீனாவை ஒதுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அதுவும் ஒன்னோ ரெண்டோ இல்ல நண்பர்களே, பல துறையை சேர்ந்த பல நிறுவனங்கள் வந்து இந்தியாவுக்கு படையெடுத்துட்டு வர்றாங்க. இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு இப்போ இந்தியாவில் இருக்கும் பல வல்லுநர்களுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக ரஷ்ய உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஜாக்பாட் மேலே ஜாக்பாட் தான் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கச்சா எண்ணெய் விவகாரம் தொடங்கி இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக நின்றது மட்டும் இல்லாமல் இப்படி பல வாரம் நண்பனுக்கு நண்பன் விட்டு கொடுத்து பல விஷயங்களில் ஒத்து போய் இப்போ இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வல்லமை கொண்ட நாடாக இருக்கு அப்படின்னா அதுக்கு ரஷ்யாவும் ஒரு காரணம் அப்படின்னே தான் நம்ம சொல்லணும். இந்த நிலையில தான் ரஷ்யாவில் இருக்கும் பல நிறுவனங்களும் சீனாவை வந்து ஒதுக்கி தள்ளிட்டு சீனாவே வேண்டாம், சீனா அறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய நோஸ்கட் கொடுத்துட்டு இந்தியா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு ஓடோடி வர்றாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அந்த நிறுவனங்கள்லாம் என்னென்ன, அதனுடைய விலாவரியான டீடைல்ஸ் பத்தி நாம பார்த்தரலாம். ரஷ்யாவுடைய மிகப்பெரிய இ காமர்ஸ் தளமான ஓசோன், யாண்டெக்ஸ் மார்க்கெட், உணவுப் பொருட்கள் விற்பனை நிறுவனமான பார்மா ஸ்டாண்டர்ட், டெண்டல் துறை நிறுவனமான சிம்கோடன்ட், சில்லறை உணவுப் பொருட்கள் விற்பனை நிறுவனமான எக்ஸ்பை ரீட்டைல் குரூப், யூனிகான் போன்ற பல நிறுவனங்கள் வந்து தற்போது இந்தியா கூட வர்த்தகம் செய்ய ஆர்வம் காட்டினது மட்டும் இல்லாம பல நிறுவனங்கள் வந்து அதுல இந்தியா கூட ஒப்பந்தமும் செஞ்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நட்புறவு வந்து சிறப்பாக இருந்துட்டு வருது. இந்த நிலையில தான் உலக நாடுகள் தடை விதித்ததுக்கு அப்புறமும் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் மட்டும் இல்லாம ஆயுதங்கள், ராணுவ உபகரணங்கள் போன்றவற்றை தொடர்ந்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தற்போது ரஷ்யாவும் இந்தியா கிட்ட இருந்து பொருட்களை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடு மற்றும் பொருளாதார தடைகள் காரணமாக பல ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க பிராண்டுகள் வந்து அந்த நாட்டுக்கு நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்குவதை நிறுத்திட்டாங்க. இதனால மக்கள் பயன்படுத்தும் பல முக்கிய பொருட்களும் ரஷ்யால கிடைக்காம இப்போ தடுமாற துவங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் ரஷ்ய போருக்கு அப்புறம் அமெரிக்கா, ஐரோப்பா ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை தற்போது இந்தியா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ரஷ்யா தயாராகி இருக்காங்க. இதுல குறிப்பாக யாண்டெக்ஸ் மார்க்கெட் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இறக்குமதியில் ஆரம்பிச்சு லாஜிஸ்டிக், சுங்க அனுமதி, சேமிப்பு மற்றும் பொருட்களை விநியோகம் செய்யற ஆகிய பிரிவில் இருந்து இயங்கிட்டு வருது. இந்த நிறுவனம் தான் இந்தியா கூட ஆர்வமாக வர்த்தக கூட்டணி வைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டிய முக்கிய நிறுவனமாக இப்ப பார்க்கப்படுது. யாண்டெக்ஸ் மார்க்கெட் நிறுவனம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கிட்ட இருந்து ஆடை மற்றும் ஃபேஷன், குழந்தைகள் பொம்மைகள், படுக்கை துணி, வீட்டு அலங்கார பொருட்கள், ஜவுளி துணிகள், நுகர்வோர் மின்னணுவியல், சமையலறை பொருட்கள், தேயிலை மற்றும் தோல் பொருட்கள் இந்தியா கிட்ட இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிறுவனத்தை தொடர்ந்து அடுத்த நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது சில்லறை உணவுப் பொருட்கள் விற்பனை நிறுவனமான எக்ஸ்பை வந்து குளிர்பானங்கள், கடல் உணவுகள், தேநீர், காஃபி, சிக்கரி, அரிசி, பதிவு செய்யப்பட்ட உணவுகள், சமையலறை பொருட்கள் மற்றும் புதிய திராட்சைகள் போன்ற பொருட்களை வந்து இந்தியாவிலிருந்து வாங்குறதுக்கு திட்டமிட்டு சப்ளையர்களை வந்து தேடிட்டு வர்றாங்க. இந்த ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இதனால தான் இனி இந்தியாவுடைய காலம் பொற்காலமாக இருக்க போகுது அப்படின்னு இப்போ வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அருமையான வாய்ப்பை வந்து ரஷ்யா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம கருதணும். குறிப்பாக ரஷ்ய உக்ரைன் போர்னால இந்தியாவுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால விரைவில் வந்து இந்த நிறுவனங்களுக்கு இந்தியா ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய ஏற்றுமதியை வந்து அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக விரைவில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து உலக நாடுகளையே அதிர வைக்க வேண்டும். பொருளாதார ரீதியாகவும் சரி, ராணுவ ரீதியாகவும் சரி, எல்லாத்திலையுமே இந்தியா சிறந்து விளங்குறதுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த பாதையில இந்தியா செல்றாங்க அப்படின்னா விரைவில் நம்முடைய நாட்டை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்
வல்லரசாக்கி காட்டுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதை நாம கூடிய விரைவில் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய இராணுவம் தொடர்பாக ரஷ்யாவையே மிஞ்சி இப்போ சீனாவுக்கு வந்து அடுத்த குறியை வச்சு மூன்றாவது இடத்தை வந்து இராணுவம் தொடர்பாக இந்தியா பிடிச்சிருந்தாங்க. இதை பற்றிய வீடியோ கூட நேற்று போட்டிருந்தோம். இந்தியாவுடைய வெற்றி இனி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பழிக்கு பழி வாங்கும் விதமாக 40 ஜெர்மன் தூதர்களை ரஷ்யா வந்து வெளியேற்றி இருக்காங்க. உக்ரைன்ல நடந்த மோதல்ல ரஷ்யாவுடைய தூதர்களை வெளியேற்ற பெர்லின் எடுத்த நட்பற்ற முடிவுக்கு பதிலடியாக 40 ஜெர்மன் தூதர்களை வெளியேற்றுவதாக மாஸ்கோ தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திங்கட்கிழமை, அதாவது நேற்றைய தினம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாஸ்கோவில் இருக்கும் ஜெர்மனியுடைய தூதரை வரவழைத்து இது தொடர்பான ஒரு குறிப்பை அவரிடம் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. மேலும் ரஷ்ய தூதர்களை வெளியேற்றுவதற்கான ஜெர்மன் அரசாங்கத்தின் வெளிப்படையான நட்பற்ற முடிவு தொடர்பாக மாஸ்கோவில் இருக்கும் ஜெர்மனுடைய ராஜதந்திர பணியின் தலைவருக்கு ஒரு வலுவான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அமைச்சகத்துடைய முடிவால மொத்தம் 100 மேற்பட்ட ஜெர்மனியர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும், ராஜதந்திரிகளுடைய உறவினர்களும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த நடவடிக்கை எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் எந்த விதத்திலும் நியாயப்படுத்தப்படவில்லை அப்படின்னு ஜெர்மனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்னேலா போர்பேக் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறாரு. வெளியேற்றப்பட்ட 40 ரஷ்ய தூதர்கள் ஒரு நாள் கூட ராஜதந்திரத்துடன் சேவை செய்யவில்லை அப்படின்னு அவர் சொன்னது மட்டும் இல்லாம, அதே நேரத்துல ரஷ்யாவால வெளியேற்றப்பட்டவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. ஒரு நட்பு நாடாக இருந்துட்டு நீங்க ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதிலடியை நாங்க கொடுப்போம், அது யார் என்னன்னு பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ஜெர்மனியை வந்து பழி தீர்த்திருக்காங்க அப்படின்னே தான் சொல்லணும். பழகுறது வரைக்கும் பழகுவீங்க, என்ன இதுன்னு தெரியாம உக்ரைன்ல நாங்க படையெடுத்திருக்கோம், போர் தொடுத்திருக்கோம் அப்படின்னா அதனுடைய காரணங்கள் உலக நாடுகளுக்கே தெரியும். இருந்தாலும் நீங்க அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு இப்படி செஞ்சது தவறு அப்படிங்கிற விதமாக தான் ரஷ்யா ஒரு கடுமையான ஒரு பதிலடியை பழிக்கு பழி தீர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரஷ்யாவுடைய இந்த முடிவுனால ஜெர்மனி மட்டுமல்ல பல ஐரோப்பிய நாடுகளுமே இப்ப ஆடி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பலவும் ரஷ்யாவை பகைத்து கொண்டதுனால இனி வரும் காலங்களில் ரஷ்யானால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் தான் அந்த பயத்தை இன்னும் அதிகமாக்கும் விதமாக ரஷ்யா வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவையும் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் புட்டின் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்திருக்கிறாரு. அதாவது நீங்கள் ஆயுதங்களை கொடுத்து உதவுறீங்க இல்லையா, அதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு வந்து ஒரு கடிதத்தை ஒன்று எழுதி ஒரு எச்சரிக்கை கடிதத்தை எழுதி அனுப்பி உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது இன்ன வரைக்கும் ரஷ்ய உக்ரைன் போர் வந்து முடிவுக்கு வராம இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அமெரிக்கா தான். ஏன் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வந்து எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி விடுற மாதிரி உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களை கொடுத்து போரை வந்து இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்கிறாரு. அதனால ஆயுதங்களை கொடுக்கறத அமெரிக்கா நிறுத்திட்டாலே போர் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லாம ரஷ்யாவுடைய அமைச்சரும் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. அதாவது 3 உலக போர் தொடங்க போகுது, தொடங்கலாம், இதுதான் ரியல் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது உக்ரைன் போர் வந்து மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ள நிலையில 3 உலக போர் தொடர்பாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் இப்போ ஒரு கருத்துக்களை சொன்னது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உக்ரைனுடைய மோதல் வந்து 3 உலக போராக மாறும் அபாயம் உள்ளதாக செர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இந்த போர் தொடங்கியது முதல் ரஷ்ய படைகளை சமாளிக்க உதவும் வகையில அமெரிக்கா தொடங்கி பல்வேறு மேற்குலக நாடுகளும் உக்ரைனுக்கு வந்து தொடர்ந்து ராணுவ ஆயுதங்களை வழங்கிட்டு வர்றாங்க. இதனால அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி நடக்கும் சண்டையாக உக்ரைன் போர் மாறி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அமைதி பேச்சுவார்த்தைகளை குழப்பும் வகையில உக்ரைன் தரப்பு தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க. அதனால இது வந்து 3 உலக போரை தொடங்கும் ஆபத்துல இருக்கு, இது உண்மையான ஆபத்து, 3 உலக போர் ஏற்படும் ஆபத்து இருக்கத்தான் செய்கிறது, அதை நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது அப்படின்னு செர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பல பின்னடைவுகள் இருந்த போதிலும் உக்ரைனுடனான பேச்சுவார்த்தை தொடரவே செய்யும். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்துவது போல பாசாங்கு செய்கிறாரு. அவர் பேசுவதை கொஞ்ச நேரம் கேட்டாலே அதுல 1000 முரண்பாடுகளை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு செர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உக்ரைன் போர் மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ள நிலையில தான் ரஷ்ய அமைச்சருடைய இந்த பேச்சு முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதே நேரம் மறுபுறம் ரஷ்யாவும் தன்னுடைய தாக்குதல்களை வந்து தொடர்ந்து தீவிரப்படுத்திட்டு வர்றாங்க. ரஷ்ய விமானப்படை நடத்திய தாக்குதல்ல 4 கட்டளை மையங்கள், 2 எரிபொருள் கிடங்குகள் உட்பட
82 ராணுவ தளங்கள் வந்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.